ஒவ்வொரு மனிதனும் இறை அச்சத்தோடும் பயபக்தியோடும் வாழ வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அந்த பயபக்தியோடு வாழ வேண்டிய தேவை நாம் எப்பொழுதுமே இறைவனுக்கு புறம்பான என் மனதுக்கு விரோதமான பாதையில்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் செலவு செய்து கொண்டிருக்கின்றேன். என் மனதுக்கே நான் விரோதமாக இருக்கும் பொழுது வேறு எந்த மனதிற்கு நான் விரோதமாகவோ துரோகமாகவோ வாழமாட்டேன். என் மனதின் சாட்சியத்திற்கு நான் கீழ்ப்படியவில்லை என்றால் என் மனம் எனக்கு கூறுகின்றது, நீங்கள் தவறு செய்கின்றீர்கள், தவறான பேச்சை பேசுகின்றீர்கள், உண்மை அல்லாததை கூறுகிறீர்கள், மனக்கேடானதை எண்ணுகின்றீர்கள், மன இச்சைகளில் அதிகமாகின்றீர்கள், ஊருக்கு உபதேசம் செய்கின்றீர்கள், நீங்கள் பின்பற்றுவதில்லை, பெருமை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள், பிறரை நீங்கள் புறம் பேசுபவர்களாக இருக்கின்றீர்கள். இதில் அவ்வளவுமே என் மனதுக்கு விரோதமாகவும் அந்த மனம் எனக்கு சாட்சியமாக நீ தவறு செய்கின்றாய் என்று கூறும் பொழுது அதனை நான் அலட்சியப்படுத்தியவனாகவும் என்னுடைய பெருமையில் நான் வாழ்கின்றேன். இதில்தான் என்னுடைய வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையினுடைய சுகமும் அமைந்திருக்கின்றது. இவ்வளவு கேடுகளிலும் இதனை நான் என்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக்கொண்டேன். இதற்கான கூலியாவது இது அவ்வளவும் என் பக்கம் அது திரும்ப வேண்டியதாக இருக்கின்றது. பிறர் என் மீது குற்றங்குறைகள் கூறக்கூடிய ஒரு காலத்தை நான் எதிர்நோக்க வேண்டும். பிறர் என்னை ஏமாற்றுவதை நான் எதிர்பார்த்திருக்க வேண்டும். பிறர் மூலமாக எனக்கு நஷ்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வருவதை நான் நிச்சயமாக எதிர்பார்க்க வேண்டும். என்னுடைய நன்மைகளுக்கு விரோதமாக எந்த அளவுக்கு நான் என் மனசாட்சியத்திற்கு விரோதமாக இருக்கின்றேனோ அதே அளவுக்கு என்னுடைய அவ்வளவு நன்மைகளுக்கும் என்னை சுற்றியுள்ள அவ்வளவு மனிதர்கள் எனக்கு விரோதமாக விரும்பியோ விரும்பாமலோ செயல்படுவார்கள். நான் அதனுடைய துன்பத்தை அனுபவித்து தீர வேண்டும். என்னுடைய நஷ்டத்தை நான் எதிர்பார்த்திருக்க வேண்டும். என்னுடைய வறுமையை நான் எதிர்பார்க்க வேண்டும். என்னுடைய நோய் நொடிகளிலிருந்து நான் பாதுகாக்கப்படுவேனா என்ற பயத்தோடு நான் வாழ வேண்டும். இருக்கக்கூடிய நோய்கள் எப்பொழுது முற்றிப்போய் அது என்னை இயலாமலாக்கி பிறரை நான் வேண்டி அவர்களிடம் என்னுடைய தேவைகளுக்காக கெஞ்ச வேண்டியிருக்குமோ, பிறர் என்னை இழிவுபடுத்துவார்களே இந்த நோயின் காரணமாக நான் நடக்க முடியாமலாகி என் கை கால்கள் விழுந்துவிடக்கூடாதே, இறுதி காலம் வரையில் நான் நன்றாக வாழ வேண்டுமே, இவ்வளவையும் இதற்கும் மேலாகவும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டுமே, அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதே, இன்னும் பல பல. ஒவ்வொரு நாளிலும் இந்த துன்பத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எதிர்பார்க்கும் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் எவற்றையெல்லாம் என் மனசாட்சிக்கு விரோதமாக என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேனோ நான் மனித இனத்தின் துரோகி. அதனை நாம் சர்வசாதாரணமாக நினைவிடுகின்றோம். பிறரை பற்றி குறை பேசுவதும் பிறரை புறம் பேசுவதும் அவர்களை இழிவாக பேசுவதும் அவர்களை பற்றி நாம் கேலி செய்து நகைப்புக்குள்ளாக்கி அதில் ஒரு சுகத்தை காண்பதும் இவ்வளவையுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழகான நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்காக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதில் சுகமும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த போக்குகள் அனைத்துமே நம்மீது திரும்ப வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இறைவன்புறத்திலிருந்து விதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. நம்மை படைத்த நாளிலிருந்து, முதல் முறையாக மனிதனை படைத்த அந்த நாளிலிருந்து இது இந்த விதமான செயல்பாடுகளுக்கு அவர்களுக்கு அதே விதமாக கூலி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக வேண்டும். இதை கொண்டுதான் நாம் நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு கவலையை கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு மனிதரும் நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை இல்லாமல் இல்லை. அவ்வளவு பேரும் அந்த அரூபமான ஒரு நமக்கு எதிரான ஒரு காலத்தை எதிர்பார்த்து சில வேதனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதனுடைய அதிகபட்சத்தையும் எதிர்பார்த்து நமக்கு கேடுகள் இருக்கின்றன, இதிலிருந்து நாம் தப்ப வழியில்லை என்ற எண்ணமும் ஒரு பயத்தையும் இப்பொழுது கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது சத்தியமான உண்மை.
இறைவனிடமிருந்து நமக்கு அறிவிக்கப்பட்டுவிட்ட ஒரு உண்மை உங்களுடைய இருதயத்தில் இருப்பது சத்தியம். நீங்கள் அநியாயமாக உங்களுடைய வாழ்க்கையை பொழுதுபோக்காக ஆக்கிக்கொண்டு பிறருடைய துன்பங்களில் சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டு அவர்களை இழிவுபடுத்துவதன் காரணமாக உங்களுக்கு அதில் ஒரு அழகும் இருக்கிறது. உங்களுக்கு கூட்டாளிகளும் இருக்கின்றார்கள். நாலு பேரை பற்றி தவறாக பேசுவதற்கும் புறம் பேசுவதற்கும் கேலிக்கிண்டல் செய்வதற்கும் நமக்கு ஒரு கூட்டாளி இருக்கிறார்கள். கூட்டமாக சேர்ந்து கொண்டால் வெறும் சிரிப்பும் நகைப்பும் தான். நம்மிடம் இல்லாத அடுத்தவரை பற்றி தவறான பேச்சை நாம் பேசிக் கொண்டிருப்பது, அதில் ஒரு சுகம் காணுவது. எப்பொழுது மற்றவரை நாம் இழிவுக்குள்ளாக்கி அவரை நகைப்புக்குள்ளாக்கி கேளிக்கைக்கு இடமாக்கி அதில் நாம் சுகம் காண்கின்றோமோ அதே வேதனை நமக்கு நிச்சயமாக வர இருக்கிறது. முற்கோட்டியே அந்த ஒரு பயம் இருக்கும் பொழுது இந்த பயம் வேண்டாம் என் இறைவனே என்று நீங்கள் இறைவனுக்கு அஞ்சியவர்களாக உள்ளட்சம் உடையவர்களாக பயபக்தியை கொண்டிருப்பவர்களாக நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் நாம் பேசும் பொழுதும் செயல்பாடுகளிலும் இருக்கக்கூடிய அவ்வளவு தீமைகளும் நமக்கு நீக்கப்படுகின்றன. நாம் உள்ளச்சத்தோடு என் இறைவனே என் பாவங்களை மன்னிப்பாயாக என்ற அந்த ஒரு எண்ணத்தில் வாழும் பொழுது உங்களுடைய உள்ளங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன உங்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை. அருவமாக இருக்கக்கூடிய அவ்வளவு செய்திகளும் உண்மை. உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது என்றால் உங்களுக்கான எதிர்காலத்தில் எந்தவிதமான கேடுகளும் உங்களுக்கு இல்லை என்பது பொருள். உங்களுடைய உள்ளம் மற்றவர்களை பற்றி கேலியும் கிண்டலமாக இருக்கிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கை இழிவுக்குள்ளாக்கப்பட இருக்கின்றது என்பது உங்களுடைய இறைவன் உங்களுக்காக விதித்திருக்கின்றான். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு கலக்கம், நம்முடைய நாளைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று நிச்சயமாக நன்மையாக இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். இது முன்னறிவிப்பாக இருக்கின்றது. நம்முடைய இருதயம் உள்ளம் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சத்தியம் அங்கு அமைக்கப்படுகின்றது. சாட்சியத்தோடு இணைந்திருக்கின்றது. என் மனதின் சாட்சியத்தில் நான் யாருக்கெல்லாம் நன்மைக்கு பதிலாக தீமையை விரும்பினேனோ, பிறருடைய மனதை புண்படுத்தும் விதமாக நடந்தேனோ, நான் தவறு செய்கின்றேன் என்று எனக்கு தெரிந்திருந்தே நான் அந்த தவறை செய்கின்றேனோ, பிறரை நான் கேலி செய்வது அவருக்கு கூடாது என்று தெரியும் அவர் இல்லாத புறத்தில் நான் அவருடைய முதுகுப்புறமாக புறம்பேசி கேலியும் கிண்டலும் செய்தேன், நிச்சயமாக எனக்கு பின்னால் சதி நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையை கேளிக்கைக்குள்ளாகும். ஒவ்வொருவரும் மனதை கவனிக்கும் பொழுது அந்த மனதில் என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். நன்மையாக இருக்கின்றதா தீமையாக இருக்கின்றதா? நான் யாரை பற்றியோ கோபம் கொண்டிருக்கின்றேன், யாரை பற்றியோ நான் வெறுப்பு கொண்டிருக்கின்றேன், அது என்ன என்று பார்த்தால் சாதாரணமான விஷயமாக இருக்கும். அல்லது பிறர் அவரை பற்றி தவறாக பேசியதன் காரணமாக நமக்குள் இருக்கக்கூடிய வெறுப்பாகும். நமக்கும் அவருக்கும் ஏற்கனவே எந்த தொடர்பும் இல்லாதிருக்கும் நிலையில் நாம் கற்பிக்கப்பட்டும் இருக்கின்றோம், இவர் கெட்டவர் இவர் நல்லவர் என்று. இவ்விதமாக நமக்கு அறிமுகமே இல்லாத மக்கள் மீது நாம் கோபம் கொண்டிருக்கின்றோம் அல்லது வெறுப்பு கொண்டிருக்கின்றோம். இதற்கு உதாரணமாவது நீங்கள் வெறுப்புக்குரிய உங்களை சார்ந்த மனிதர்கள் மூலமாகவே நீங்கள் வெறுப்புக்குரிய மனிதர்களாக ஆகப் போகின்றீர்கள். உங்களுக்கு துன்பங்கள் வேதனைகள் வரும்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய எவரும் இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு பாதுகாப்பாளர்களும் இல்லை. இதற்கு சிறந்த உதாரணம் இப்பொழுது நாம் மனிதர்களாக இருக்கின்றோம். இறைவன் மனிதன் என்ற ஒரு இனத்தைத்தான் படைத்தான் என்பது தெரியும், சாட்சியம் கூறுகின்றது. இந்து மனிதன் முஸ்லிம் மனிதன் கிறிஸ்தவ மனிதன் என்று படைக்கவில்லை, அதுவும் சாட்சியம் கூறுகின்றது. அது இறைவனுக்கு புரியாத ஒரு மனித கூட்டமாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட மனிதர் கூட்டத்தை படிக்கலையே, இந்து மனிதன் முஸ்லீம் மனிதன் கிறிஸ்தவ மனிதன் என்று படைக்கவில்லை, இவர்கள் யார் இப்படி ஆக்கி கொண்டார்கள், இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன கேடு இவர்களுக்கு, நான் மனிதனைத்தானே படைத்தேன். மனதை கொண்டுதான் மனிதன். மனதில் இருக்கக்கூடிய கேடுகள் நிறைவிடுமானால் நீ மனிதனா என்று கேட்கக்கூடிய வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் மாறும் பொழுது அந்த கேள்வி அவர்களுக்கு வரும், எதிராக வரும். மனிதர்கள் முன்பாக நாம் இழிவுபடுத்தப்பட வேண்டியிருக்கின்றோம். நாம் இழிவை சந்திக்க வேண்டியிருக்கின்றோம். அழிவதே மேல் என்ற அளவுக்கு அந்த இழிவை நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றோம். இருந்தாலும் நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களுக்கு இன்னும் பல பாகங்களிலிருந்தும் நீங்கள் சம்பாதித்த வினையின் பலனை அனுபவிக்க வேண்டும். மரணம் அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுடைய பலன்கள் நீங்கள் சம்பாதித்தவை இங்கு முடிக்கப்பட வேண்டும். காரியங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே நீங்கள் உங்களுடைய உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள் என்று
இந்த மூன்று கூட்டங்களாக இருக்கின்றோம் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று ஒரு வகுப்பார் பெரிய வகுப்பார் மீது வெறுப்பு கொண்டிருக்கின்றார்கள் இதை கற்பித்தது யார் அரசியல்வாதிகளும் பூசாரிகளும் அந்தந்த மதத்தைச் சார்ந்த பூசாரிகளும் மற்ற வகுப்பினர் மீது வெறுப்பை அந்த மனிதர்கள் யார் என்று தெரியாது அடையாளம் தெரியாது அந்த ஒரு சமுதாயமே யார் என்று தெரியாது எந்த பழக்கமும் கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பகுதியில் நாம் நுழைந்தோம் இதற்கு காரணமானவர்கள் பூசாரிகளும் அரசியல்வாதிகளும் எப்படி ஒரு முஸ்லீம் என்று எடுத்துக்கொண்டால் இந்து வகுப்பாரின் மீது அவர்கள் கோபம் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது வெறுப்பு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒட்டு உறவும் கூடவே கூடாது என்று கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம் ஏன் அப்படி நீங்கள் முஸ்லீம்கள் நீங்கள் இந்துக்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் உங்களுடைய இறைவன் கூறுவது என்ன நான் உங்கள் அனைவரையும் படைத்தவன் என்பதா அல்லது உங்களுடைய தெய்வமா அது வேறு என்பதா மூன்று கூட்டங்களுக்கு மூன்று வேறு தெய்வங்கள் என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றனா அல்லது எல்லோரையும் இறைவன் தான் படைத்தான் என்பதை நீங்கள் இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எல்லோரையும் இறைவன் ஒருவன் தான் படைத்தான் என்பது உண்மையானால் இந்த பூசாரி கூறுகிறார்கள் நம்முடைய இறைவன் இது இவர்களுடைய இறைவன் அது அவர்களுடைய இறைவன் வேறு என்று கூறுகின்றார்கள் எப்படி ஏற்றுக்கொண்டோம் நல்லறிவுக்கு வந்த கேடு எனவே நீங்கள் இனி நன்மையான எதனையும் பார்க்க முடியாது உங்களுக்கு எது பாதகமோ எது உண்மையிலேயே இல்லையோ அந்த மாயையை பின்பற்ற வேண்டும் தெளிவாக அறியுங்கள் நம் அனைவரையும் படைத்தது இறைவன் ஒருவன் தானே ஆமாம் தானே நம் அறைவனை படைத்தது ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான் ஒரே இறைவன் தான் அனைவரையும் படைத்தான் பிறகு உங்களுடைய இறைவன் வேறு என்னுடைய இறைவன் வேறு என்னுடைய இறைவன் வேறு என்று ஒவ்வொருவரும் கூறிக்கொண்டிருக்கின்றோமே இது நல்லறிவுக்கு வந்த கேடுதானே ஒரு உண்மையை மறைக்க எத்தனை பொய் பேசணும் ஆயிரம் பொய்கள் பேசணும் அந்த ஆயிரமும் பொய் தான் உண்மை நிலச்சினைக்கும் ஒரே இறைவனுக்கு ஆயிரம் ஆயிரம் கடவுள்கள் அவ்வளவும் பொய் ஒரே இறைவன் என்பது நிலைத்திருக்கும் இந்துக்கள் பல கடவுள்களை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்றது அதிலிருந்து சமாளிக்க முடியவில்லை இன்னொரு துன்பம் சமாளிக்க முடியவில்லை சுற்றிலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன சமாளிக்கவில்லை முடியவில்லை எல்லா தெய்வங்களையும் பார்த்தாகிவிட்டது மனதிற்கு நிம்மதியும் இல்லை அமைதியும் இல்லை இறுதியாக நீங்கள் வருவீர்கள் கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் என்னுடைய இந்த துன்பங்களை நீக்கட்டும் இவ்வளவு தெய்வங்களையும் பார்த்த பின்னர் இறுதியாக சொல்ல வேண்டியது அந்த வார்த்தை வர வேண்டியது கடவுள்னு ஒருத்தன் இப்போ எப்படி அந்த ஒன்றுன்னு வந்தது அவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகிய பின்னர் தானா அந்த ஒருவன் என்று அழைக்க வேண்டும் ஆயிரம் தெய்வங்களும் உண்மை என்றால் அந்த தெய்வங்கள் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்வதை விட்டுவிட்டு கடவுள்னு ஒருத்தன் என்றான் சொன்னால் அவன் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கட்டும்னு நம்ம வாரத்திற்கு வாயில் வருமே அது சத்தியம் மரண பயம் சத்தியத்தை கொண்டு வருகின்றது மரணம் நெருங்கும்பொழுது சத்தியம் ஏற்படுகின்றது நம்முடைய உள்ளத்தில் உள்ளம் என்ற ஒன்று சத்தியத்தை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உள்ளத்தில் விதிக்கப்பட்ட அந்த அழகான வாழ்க்கையை எதிர்நோக்கி வாழ வேண்டும் என்பது உண்மையாக இருக்குமானால் சத்தியத்தை மேற்கொள்ளுங்கள் அசத்தியமான பாதையை மேற்கொள்ளாதீர்கள் யாரொருவரையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது எவருக்கும் நீங்கள் கீழ்ப்படியக்கூடாது உங்களுடைய மனம் சத்தியத்திற்கு மட்டுமே அடிமைப்பட வேண்டும் அதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கையினுடைய அமைப்பாகவும் வாழ்க்கையினுடைய முனைப்பாகவும் அமைய வேண்டும் இறுதி வாழ்க்கை நன்மையாக அமைய வேண்டி உங்களுடைய உள்ளம் இறுதி வரையில் உள்ள வாழ்க்கையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது அந்த கவலையும் பயமும் பயபக்தி அடையுங்கள் இப்பொழுது நான் தவறு செய்துவிட்டேன் சத்தியம் எது என்பதை அறிய தவறிவிட்டேன் கடவுள் மகாசக்தி என்று கூறுவீர்கள் டாக்டரிடம் செல்கின்றீர்கள் காரணம் கடவுள் என்று கூறுகின்றேன் ஆனால் கடவுளை இன்னும் நான் தரிசிக்கவில்லை மனதால் உள்ளத்தால் தரிசிக்க முடியுமே தவிர உங்களுடைய அருவமான எண்ணங்கள் மூலமாக தொடர்பு கொள்ள முடியுமே தவிர உங்களுடைய பார்வையை கொண்டு தொடர்பு கொள்ள முடியாது ஒவ்வொரு சத்தியமும் அங்கு இருக்கின்றது கடவுள் மகாசக்தி என்பது உண்மைதானே இந்த கண்களை காட்டிலும் மகாசக்தி இந்த பார்வையை காட்டிலும் மகாசக்தி நான் பார்க்கக்கூடிய இந்த கண்களை கொண்டு மகாசக்தியை பார்க்க முடியுமா என்று கேட்டால் பதில் என்ன மகாசக்தியை சூரியன் ஒரு சக்தி இருக்குது அதை பார்க்க முடியும்னா முடியாது கண்ணு கூசிடும் அதையும் படைத்த மகாசக்தி இருக்கின்றது இந்த கண்ணை சக்தியை கொண்டு மகாசக்தியை பார்க்க முடியுமா என்று கேட்டால் பதில் என்ன முடியாது ஆனால் இந்த கண்ணை கொண்டு பார்க்கக்கூடிய சில பொருள்களை
இந்த கண்களுடைய சக்திக்கும் கீழாகத்தானே பார்க்க வேண்டும். நான் அமைத்துக் கொண்டிருக்கிற தெய்வங்கள் அனைத்தும் பார்க்க முடியும் என்று இருக்கும் பொழுது என் கண்களுடைய சக்தியை காட்டிலும் கீழானதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று உங்களுடைய உள்ளம் கூற வேண்டும். அந்த உள்ளத்திற்கு பதில் என்ன கூறப்போகின்றீர்கள்? எனக்கு இவ்வாறு தான் கற்பிக்கப்பட்டது, நான் இவ்வாறு தான் என்னுடைய தெய்வத்தை வணங்குமாறு நான் கற்பிக்கப்பட்டேன். அதனையே என்னுடைய முன்னோர்களையும் நான் கண்டேன். அவ்விதமாகவே நான் அவர்களின் மீதே வாழ்கின்றேன், அவர்களுடைய பாதையை நான் எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுடைய இருதயத்திற்குரிய சத்தியம் என்ன? மகாசக்தியை பார்க்க முடியுமா அல்லது உணர மட்டும்தான் முடியுமா என்று கேட்டால், அகக்கண் என்ற ஒன்று இருக்கின்றது, அதை கொண்டு உணர முடியும். இந்த கண்களுக்கும் இந்த கண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு. இது மகாசக்தியை உணரக்கூடியது, சத்தியத்தை உணரக்கூடியது. இது பார்க்கும் பொருளையெல்லாம் ஆசைப்படக்கூடியது. அது அசிங்கமாக இருந்தாலும், அது துன்பம் தரக்கூடியதாக இருந்தாலும், அது துரோகமாக இருந்தாலும், இந்த ஸ்பரிசங்களுக்கு இச்சை கொடுக்குமானால் ஏற்றுக்கொள்வேன். அந்த அற்ப சுகத்துக்காக வேண்டி, அந்த ஒரு க்ஷணம் சுகத்துக்காக வேண்டி நான் ஏற்றுக்கொள்வேன், எனக்கு உரிமையாக ஆக்கிக் கொள்வேன், அதனை அனுபவித்து விடுவேன், அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை கொள்வேன். அவ்வளவு அற்பமான ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது இந்த வெளிப்படையான புறப்புலன்களினுடைய ஸ்பரிசங்கள். உங்களுடைய புறப்புலன்களை பற்றி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அகக்கண் மூடப்பட்டுவிடும். அந்த தருணத்தில் உணர்ச்சி மயத்தின் காரணமாக உணர்வின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை மட்டுமே நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் உங்களால் முடியாது என்றிருக்கும், ஆனால் இறைவனுடைய வாக்கு இது உங்களுக்கு தேவை என்றிருக்கும். வாழ்க்கையினுடைய எந்த ஒரு சமயத்திலும் நான் துன்பப்படக்கூடாது, என் குடும்பம் துன்பமடையக்கூடாது, உங்களுடைய மனதில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த துன்பம் வரக்கூடாது என்றால் எந்த திசையிலிருந்து வரும் என்று தெரியாது. எனவே இறைவன் கூறுகின்றான், நீங்கள் அறியாப்புறத்திலிருந்து உங்களை வந்தடையும். உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கும் வரையில் அந்த துன்பங்கள் உங்களை வந்தடையாது. உங்களுடைய உள்ளங்கள் மாசுபட்டிருக்கும் நிலையில், கலகப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில், தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது முன்னறிவிப்பாக கவலை என்ற ஒரு உணர்வு. நான் என்னுடைய வாழ்க்கையை கவலைக்குரிய பாதையை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன், இது சந்தேகமில்லை. நான் அந்த கவலைக்குரிய பாதையின் பக்கம் நான் செல்ல வேண்டும் என்பதற்கான அடையாளம், அந்த கவலை நீக்கப்பட்டு அங்கு அமைதி பிறப்பிக்கப்படும். அந்த சலாம், அந்த அமைதி, அந்த சாந்தி உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக உங்களுடைய நாளைய வாழ்க்கை இப்பொழுது அழகான பாதையின் மீது அமைந்திருக்கின்றது. மனசாட்சியத்திற்கு விரோதமாக இனியும் செயல்பட வேண்டாம். உங்களுடைய மனசாட்சிக்கு துரோகமாக செயல்படுவது இறை துரோகத்திற்கு ஒப்பானதாகும். உள்ளத்தின் சாட்சி இறை சாட்சியாக இருக்கின்றது, அது மறைவாக இருக்கின்றது, மறை சாட்சியாக இருக்கின்றது. வேதத்தினுடைய பகுதி அங்கு அமைந்திருக்கின்றது. நீங்கள் தவறும் பொழுது தவறுகின்றீர்கள் என்று அறிவிக்கின்றது. நான் திருத்திக் கொள்ள வேண்டும், மனச்செயலின் காரணமாக அதில் ஈடுபட்டு விடுவேன், பரவாயில்லை. அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் குறுகிறுப்பை விட்டுவிட வேண்டாம். என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக, இதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக என்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தாக வேண்டும். உங்கள் இறைவனையே நீங்கள் அஞ்சுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். அந்த ஒருவன் மகாசக்தி. அதனை பார்க்க முடியாது, அதனை உணர மட்டுமே முடியும். அந்த உணர்வு உங்களுக்கு நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவிக்கின்றது, எச்சரிக்கையை கொடுக்கின்றது. என் உள்ளம் நாளைய வாழ்க்கை பற்றி பயந்து கொண்டிருக்கின்றது. உண்மை சத்தியம் இறைவனிடம் இருந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு சொல். அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். அதனுடைய சொல்லை பற்றி நீங்கள் பராமுகமாக ஆகிவிட வேண்டாம். அதை உண்மையையே உரைக்கிறது என்பதை நீங்கள் அறியக்கூடிய அந்த நாள் வரும்பொழுது மிகவும் துன்பத்திற்குள்ளான நிலையில் உங்களுடைய வேதனையில் நீங்கள் சில காலம் வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வந்த பிறகு இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்வது உங்களுக்கு செல்லாது. அதனுடைய ஒரு துன்பத்தை நான் அனுபவிப்பதற்கு முன்பாக என் இருதயத்தில் அதனை நான் உணர்விக்கப்படுகின்றேன். அந்த துன்பத்தை நீங்கள் உங்கள் ஸ்பரிசங்களால் அடையும் அந்த காலத்தில் இறைவனை கூப்பிடுவது உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. நீங்கள் அந்த ஒரு வேதனையில் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக பொறுமையை கொண்டு அதை வாழ்ந்து முடித்து திரும்புங்கள் என்றுதான் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. எனவே ஒரு துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நோயில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இதை என்னை சுகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது என் பாவத்தை மன்னித்துவிடு என்று கூற வேண்டாம். இப்பொழுது நீங்கள் இனிவரும் பாவங்களுக்காக, இனியும் என்னுடைய இந்த நோய் சுகப்படுத்தப்பட்டுவிட்டால் மீண்டும் நான் எந்த ஒரு மனதின் கேடின் காரணமாக இந்த நோயை சம்பாதித்தேனோ அதன் பக்கமே மீளுவேன். நான் இனிமேல் ஒழுங்காக நடந்து கொள்வேன். நிச்சயமாக அவ்விதமாக இல்லை, நீங்கள் நடக்க முடியாது. ஏனென்றால் துன்பத்திற்கு நுழைந்து விட்டீர்கள்.
इंपते निकटा मीन पड़े पा पकमें और मीदान परमेंगल अलग उ அது குணமாக ஆரம்பிக்கும் போது நல்லறிவும் பிறப்பிக்கப்படுகின்றது உங்களுடைய மனசாட்சியத்தினுடைய உத்வேகமும் அங்கு அளிக்கப்படுகின்றது அங்கு தெளிவும் கிடைக்கின்றது ஒளியும் பிறக்கின்றது இனி அந்த காலம் முடிந்து பரிகாரம் முடிந்து உங்களுடைய பனிஷ்மென்ட் முடிந்து நீங்கள் விடுதலை அடையும் பொழுது அந்த நோயிலிருந்தும் அல்லது வறுமையிலிருந்தும் விடுதலை அடையும் பொழுது நிச்சயமாக இறைவன் உங்களை நேர்வழியில் உயர்த்தி விட்டான் இனி நீங்கள் பழைய பாதையின் பக்கம் திரும்ப மாட்டீர்கள் அவன் அறிவான் எந்த நேரத்தில் அந்த துன்பத்தை உங்களை விட்டு நீக்கினால் நீங்கள் முறையாக நடந்து கொள்வீர்கள் என்பதை நிச்சயமாக இறைவன் அறிகின்றான் எனவே அந்த காலத்தின் மீது நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அவன் கஷ்டத்தை கொடுப்பதில்லை அதுவும் அவனுடைய வாக்காக இருக்கின்றது இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் காலமெல்லாம் உங்களுக்கு தாங்க முடியாத துன்பத்தை கொண்டு நிச்சயமாக சோதிக்க மாட்டான் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை அவன் கொடுப்பதில்லை என்பது அவனுடைய வாக்காக இருக்கின்றது உங்களுடைய அவசரத்தின் காரணமாக தாங்க முடியாமல் போகின்றது அவ்வளவுதான் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் அந்த பொறுமையில் நான் உங்களுடைய மனதிற்கு சத்தியங்களை அறிவிப்பேன் அந்த சத்தியத்தின் மீது உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் இவ்விதமாக நீங்கள் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்கள் ஞானங்கள் உயர்த்தப்படுகின்றன சத்தியத்தின் மீது நீங்கள் வாழக்கூடிய அந்த அருகதை நமக்காக அமைக்கப்படுகின்றது நம்முடைய மனிதத்தன்மை உயர்த்தப்படுகின்றது இது இறைத்தன்மையாகும் இறைவன் உங்களை பற்றி திருந்தி கொள்கின்றான் நீங்கள் திருந்தியதை கொண்டு அவனுக்கே நீங்கள் உள்ளட்சியமடையுங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய கவலை நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நிலையில்லாத தன்மை சத்தியமாக நிகழக்கூடியது என்பதன் மீது உள்ளட்சம் கொள்ளுங்கள் இது பயபக்திக்கு நெருக்கமானதாகும் என் மனதில் இப்பொழுது அமைதியிருக்கிறது என்றால் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே என்று கூறுங்கள் பெருமை கொண்டுவிட வேண்டாம் இனியும் உங்களுடைய இருதயத்தில் மேலும் மேலும் நற்செய்திகள் அந்த நற்செய்திகளை பற்றிய உண்மை சத்தியங்கள் மரணத்தின் போது வரும் அந்த சத்தியம் அவ்வளவும் வாழ்க்கையின் போதே வரும் இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வான தகுதிகளுக்கும் அந்தஸ்துகளுக்கும் உங்களை உயர்த்திச் செல்லும் எனவே நீங்கள் இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கை என்பது முதலில் என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்னுடைய பாவமான போக்குகளும் என்னை விட்டு நீக்கப்படும் என் ஞானங்களின் காரணமாக என்னுடைய அறிவை மிஞ்சிய அந்த ஞானங்களின் காரணமாக மன இச்சைகள் என்னை கேடுகளின் பக்கம் தூண்டினாலும் சரி நான் அதனை விட்டு விலகி இருக்கக்கூடிய அந்த உணர்வும் அந்த என்னுடைய ஒரு மேலான பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இறைவன்பத்திலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த சக்தியும் நிச்சயமாக என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் எனக்கு என்னுடைய மானக்கேடுகளின் காரணமாக துன்பத்தை நான் இன்று அனுபவிக்கக்கூடியது துன்பத்தை அனுபவிக்கிறேன் என் ஸ்பரிசங்களின் காரணமாக மனச்சையின் காரணமாக நான் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பமானது துன்பத்தை அனுபவிக்கின்றேன் என்று நமக்கு தெரிய வேண்டும் அந்த உள்ளத்தின் குறுகுறுப்பு நான் அறிவது உண்மையானால் இதற்காக என்ன கேடு வரப்போகிறதோ என்று என் பயம் பயப்படுமே அந்த பயத்தை நான் அதிகமாக கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு நெருக்கமாக சாதகமாக பாதகங்கள் இல்லாத சூழ்நிலையில் எனக்கு ஒரு தவறு செய்ய முடியும் என்று என்னால் இருக்கும்போது கூட நான் அதை விட்டு முடக்கிக் கொள்வேன் இது இறைவனுடைய மிக அழகான பாதுகாப்பு குணவானாக வாழ்வதற்கு இறைவன் ஒருவனைத் தவிர நமக்கு துணை இல்லை பாதுகாப்பும் இல்லை எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாக இருக்கின்றது மனச்சிகளை நான் தவறுவதற்கு அங்கும் இறைவன் பாதுகாப்பான் நம்மில் பலரே அவ்விதமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் இதுவரையில் இனிமேலும் பாதுகாப்பான் இதெல்லாம் என்னுடைய நற்சிந்தனையின் பலனாக இறைவன் எனக்கு அனுமதித்திருக்கக்கூடிய மாபெரும் அழகான எதிர்கால வாழ்க்கைக்கு வருங்கால வாழ்க்கைக்கான உத்தரவாதம் உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக நாம் உள்ளட்சம் உடையவர்களாக வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உங்களுடைய பயத்தை உள்ளட்சியமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் வேண்டாம் சுத்தமாக வேண்டாம் எவ்வளவு வறுமை இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நோய்கள் இருந்தாலும் சரி நீங்கள் மாயையை கற்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நோய் என்பது கிடையாது மருந்துகள் என்பது கிடையாது சுகம் என்பது வேறெங்கோ இல்லை உங்களிடம் இருக்கிறது நீங்கள் ஒரு நோயை பற்றி பயந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ன ஆகுமோ இந்த நோய் குணப்படுத்த முடியாது இறைவன் கூறுகின்றான் உங்களை உள்ளத்தில் குணமாக வேண்டும் எதனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் குணமாக வேண்டும் என்ற அந்த பாதையையா அல்லது குணமாகாது என்ற அந்த பாதையையா எதனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எது நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை சத்தியமானதா கெட்ட வார்த்தை சத்தியமானதா நல்லதையும் கைவிட்டோம் சத்தியத்தையும் கைவிட்டோம் அழகானதையும் கைவிட்டோம் மாறாக
அசுத்தமானதையும் அசிங்கமானதையும் பொய்யானதையும் எனக்கே கேடானதையும் கற்பிக்கப்பட்டேனே டாக்டர்களால் அவர்களை பின்பற்றினேன். உங்களுடைய தெய்வங்கள் சத்தியமாக சைத்தான்களைத்தான் நாம் பின்பற்றினோம், அவர்களைத்தான் நாம் வணங்கினோம். அந்த டாக்டர்கள் உங்களுக்கு தெய்வங்கள் என்றும் ஆக்கிக்கொண்டு அந்த டாக்டர்கள் தினத்தை தெய்வ தினமாகவும் கொண்டாடினோம். டாக்டர்கள் தினம் தெய்வம் உங்களுடைய டாக்டர்கள். கெட்ட வார்த்தை பேசுகிறவன் டாக்டர், நீ பிழைக்கவே மாட்டேன்னு சொல்கிறவன் டாக்டர். உள்ளுக்குள் சொல்கின்றதே நீங்கள் பிழைக்க வேண்டும், அழகான வாழ்க்கை வாழ வேண்டும், எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் பிழைக்க வேண்டும் என்ற அந்த வாக்கு அதைவிட மேலோங்கி இருக்கிறது. அதனை நம்புவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் ஏற்பட்டது? நல்லது அவ்வளோ கசைக்கிறதா? ரெண்டுமே நாளைக்கு நடக்கப் போகுது. அதில் நல்லது நம்பினா என்ன, கெட்டதை நம்பி சீரடித்துக்கு. கெட்டதை நம்பும் பொழுது பயம் அதிகமாகின்றது. எதை பற்றிய பயம்? நான் செத்துவிடுவேன் என்பதை பற்றிய பயம். உங்களுடைய உள்ளத்தில் எதை நீங்கள் உங்களுடைய இலக்காக கொண்டிருக்கின்றீர்களோ அதை நோக்கித்தான் உங்களுடைய பயணம், வாழ்க்கை முழுமையும். வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு இருக்குது, அடுத்தது உங்களுடைய இலக்கு வீடு, அப்புறம் சாப்பாடு. கண்டிப்பாக நீங்கள் அங்கே போக போகிறீங்க, சாப்பிட போகிறீங்க. உங்களுடைய உடல் அதை நோக்கி செல்லும். ஒருத்தரை பற்றி கோபம் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆளை காணும், என்றைக்காவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோபம் அப்படியே பாஞ்சு வரும். என்ன காரணம் தெரியாது, என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவன் கோபம் வந்தது தப்புன்னு இருப்பார். இன்றைக்கி திருந்தி அழகான முறையில் வாழ்ந்துட்டுருக்கலாம், அவருக்கு உங்கள் மேலே கோபம் கிடையாது. அன்றைக்கு செஞ்ச தப்பை வந்து அவர் திருத்தி கொண்டார், இன்றைக்கி வேறு விதமாக பழகக்கூடியவர். அந்த கோபத்தை வச்சுட்டு என்றைக்கு காட்டுறது? அவர் திருந்தியவரையும் கெடுத்து மீண்டும் தனக்கு எதிராக திருப்பிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு இலக்கு இங்கு அமைக்கப்பட்டு விட்டது. எதனை நான் மனதில் கொண்டிருக்கின்றேனோ அது வெளிப்படும் நாளில் நாம் நமக்கு நன்மையை கொண்டிருந்தோமா அல்லது தீமையை கொண்டிருந்தோமா என்று அந்த நாளில் நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நான் பட்டுக்கொண்டிருக்கிற கஷ்டங்களும் வேதனைகளும் வறுமையும் துன்பமும் நான் எனக்காக ஏற்படுத்தி கொண்ட, இதற்கு முன்பாகவே இந்த மாதிரி சூழ்நிலையை பற்றி நான் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றேன். அப்பொழுது என் இறைவனே என் பாவங்களை மன்னித்துவிடு என்று நான் திரும்பவில்லை. அதன் காரணமாக அந்த நாள் நெருங்கி இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சில துன்பங்களில். யாரொருவரும் துன்பம் இல்லாமல் இல்லை. சமுதாயத்தில் சில துன்பங்கள், வீடுகளில் பிரச்சனைகள், குடும்பத்தின் சண்டைகள், எனக்குள்ளேயே சச்சரவுகள், மனதின் குழப்பங்கள், என் உடலிலும் வேதனைகள் தோன்றின. நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் சில கஷ்டங்களை. அவ்வளவு சூழ்நிலைகளின் இறுதியிலும் நான் இதனுடைய மோசமான நிலையை நான் பார்க்கின்றேன். இப்படி உள்ளட்சம் கொண்டிருக்கின்றேன், இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், நான் எப்படி தப்பித்துக் கொள்வது? நீங்கள் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது என் இறைவனே என்று திரும்புங்கள். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? அடுத்த மூச்சு உங்களிடம் இருக்கிறது என்று கேட்டால் பதில் என்ன? இல்லை. நீங்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று சீரமைக்கப் போகின்றீர்களா? உங்களுடைய வழிமுறைகளை கொண்டு அவ்விதமாக இல்லை. நல்லறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எனினும் நாம் அதற்றை மறந்துவிட்டோம். என்னுடைய நாளைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது என்று கூறுகின்றோம். நாம் தெளிவாக அறிவோம் நாளைய வாழ்க்கையை நாம் சம்பாதிப்பது எது, எங்கு அடங்குவோம் என்று நமக்கு தெரியாது. எப்பொழுது நம்முடைய காரியம் முடியும் என்பது நமக்கு தெரியாது. நாளைய வாழ்க்கையை பற்றி பிரமாதமாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பல பல சூழல்களை நாம் எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் முறியடித்துவிட்டு நான் சிறப்பாக வாழப்போகின்றேன் என்று உலகத்தினுடைய அடிப்படையை கொண்டு நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த கனவு கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு ஆகமானதல்ல, வீண் கற்பனைகளை கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் உள்ளம் அறிவிக்கின்றது நீங்கள் எல்லா துன்பங்களிலிருந்தும் நீங்க வேண்டும் என்று. எந்த துன்பமும் உங்களையும் சரி, உங்களுடைய குடும்பங்களையும் சரி, உங்களுடைய சந்ததிகளையும் சரி தொடக்கூடாது என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. இது இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க சக்தி, அதனை நீங்கள் உங்களை உணர்வாக கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உணர்வு உங்களுடைய அறிவையெல்லாம் மிஞ்சிய மகா சக்தியிடமிருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு ஆசீர்வாதம் என்பதை அறிய வேண்டும். வெளியிலிருந்து காதுகள் மூலமாக உள்ளத்திறங்கவில்லை, உள்ளிருந்தே உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்துடைய மக்கள் அவ்வளவு பேரும், 1000 கோடி மக்களும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, எனக்கு எதிராக சூழ்ச்சி மேற்கொண்டாலும் சரி, என் இறைவன் ஒருவன் எனக்கு போதுமானவன் என்ற அந்த உள்ளத்தை கொள்ளுங்கள் என்று. அவன் என்னை பாதுகாக்க போதுமானவன். அதே நான் மாற்றி கேட்குறேன், 1000 கோடி மக்கள் ஒரு பக்கம், இறைவன் ஒரு பக்கம், யார் வேணும் உங்களுக்கு உதவிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? தெளிவாக சொல்லும், இறைவன் ஒருவன் தான் என்று. அவ்விதமாக இருக்க எதை கொண்டு நீங்கள் பயப்படுகின்றீர்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி? உங்களால் முடியாது என்பதுதானே. யாரால் முடியும்? அடுத்தது இறைவனால் முடியும். அப்படியென்றால் ஏன் இறைவனை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது? உங்களுடைய கவலைகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை அடையக்கூடாது. ஏனென்றால் நான் தான் கடவுள் என்று நம்முடைய அனைவருடைய மனதிலும்
ஏற்பட்டுவிட்டது. நாம் தான் நம்மை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். கடவுளை எல்லாம் நம்ப முடியாது. நாம் எல்லாம் படித்தவர்கள் இந்த காலத்து கடவுளை எல்லாம் நம்பக்கூடாது அப்படிதான் சொல்ல இன்னைக்கும் கற்பிக்கப்பட்டிருக்கோம். நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கின்றோம். எவ்வளவு சக்தி இருக்குது. கடவுள் என்ன முட்டை பைய வருப்பான், ஒரு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காதவன், இப்போ போய் நம்ம அவனை நம்பலாமாங்கிறது தானே உள்ளத்தில் அந்த எண்ணம் தானே இருக்குது. எவ்வளவு இடிவாக கடவுளை மதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறைவனை நாம் இடிவாக மதித்து நம்முடைய முயற்சியை மேலாக கொண்டிருக்கின்றோமே, இது எந்த அளவுக்கு உண்மை. நமக்கு பிரார்த்தனை ஒரு கேடா? நம் துன்பங்கள் வரும்பொழுது நிச்சயமாக இல்லை, நாம் அனுபவிக்க வேண்டியவர்கள். அந்த அனுபவத்தின் போது முழுமையாக இறைவனை மட்டுமே எண்ணம் கொண்டு பொறுமையாக உங்களுடைய வேதனை நீக்கப்படுமே, அந்த காலம் முடிய, உங்களுடைய பரிகாரம் முடிய, அந்த முடியும் வரையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். மற்ற எவரிடமும் நீங்கள் உதவிக்காக செல்லாதீர்கள். அவர்கள் உங்களுக்கு நோயினை அதிகரிப்பார்களே தவிர அந்த நோய்களை அவர்கள் குணமாக்குபவர்கள் இல்லை. டயபெட்டிஸ் என்ற ஒரு நோய் உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது, குணமாக்க முடியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா குணமாக்கிறவாருன்னு சொல்லிட்டு? இல்லை. ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலிகள் ஏற்பட்டுக்கிறது, குணமாக்கிறவாரா? முடியாது. தெரியும், ஒரு சாதாரண வயிற்று வலி அஜீரணம் சுகமாக்க முடியுமா? முடியாது. எப்போ டயக்னோசிஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களோ, நோய் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்களோ அப்போ குணமாக்க முடியாதுன்னு அர்த்தம். இந்த நோயை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா குணமாக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சுகமாகணுங்கிற அந்த வார்த்தை அங்கே இருக்குது, உங்களுடைய மனசு இருக்குது. அதை அமைச்சது யார்? இதில் ரெண்டில் எது நல்ல வார்த்தை, எது கெட்ட வார்த்தை? எது தெய்வ வார்த்தை, எது இறைவனுடைய வார்த்தை, எது சைத்தானுடைய வார்த்தை? சுகமாகாதுங்கிறது சைத்தானுடைய வார்த்தையா தெய்வ வார்த்தையா? ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று கெட்ட வார்த்தைகள். ஆசீர்வாதத்திற்கு எதிராக சுகமாகுங்கள் என்ற அந்த ஒரே வார்த்தைக்கு எதிராக கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய இந்த சைத்தான்களையா நீங்கள் நம்புவீர்கள்? நம்பிக்கொண்டு இருக்கின்றீர்கள், இனியும் நம்புவீர்கள். அந்த கேடு வரும் வரையில், நீ இறந்து விடுவாய் என்று தேதி குறிக்கும் வரையில், அன்று கடவுளே என்று திரும்புவேன், நிச்சயமாக அங்கு கடவுள் இல்லை. இறுதியில் நான் வேண்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். ஒரு கஷ்டத்தில் நுழைந்துவிட்டால் அதற்கு பரிகாரம், அதனை முழுமையாக நீங்கள் அனுபவித்து அந்த காலம் முடியும் வரையில், ஒவ்வொன்றுக்கும் குறித்த காலத்தவணை இருக்கின்றது, அந்த காலத்தவணையாவது நீங்கள் இறைவனை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் உங்களுக்கு சுகமாக்குவான் என்பதை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு உத்தரவாதமாக இறைவனிடமிருந்து அந்த காலம் நிறைவேறும் பொழுது நீங்கள் ஒரு படி உயர்ந்துவிட்டீர்கள், ஒரு தரத்தில் நீங்கள் உயர்த்தப்பட்டுவிட்டீர்கள், இனி கீழிறங்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உயர்வடையும். எல்லா கோணங்களிலிருந்தும், எல்லா திசைகளிலிருந்தும் உங்களுடைய சந்ததிகளும் அந்த உயர்வின் மீது, உங்களுடைய குடும்பங்களும் அமைக்கப்பட்டு அங்கிருந்து நீங்கள் விளங்கக்கூடிய மனிதர்களாக, விளக்கமான ஒளிவிளக்குகளாக நீங்கள் உயர்வீர்கள். மற்ற சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாகவும் நீங்கள் இருப்பீர்கள். எனவே உங்களுடைய கஷ்டங்களை பொறுத்துக்கொள்ளுங்கள். உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் பொறுத்துக்கொள்ள வேண்டும். எனவே பொறுமையை இறைவனிடம் விரும்புங்கள். எந்த ஒரு நன்மையையும் இறைவனிடமிருந்து நீங்கள் விரும்புங்கள். எந்த ஒரு நன்மையையும் நான் முயற்சி செய்வேன் என்று கூறாதீர்கள். முயற்சி என்பது சூதாட்டம். முயற்சி செய்வது என்பது சூதாட்டம். அந்த சூதாட்டம், அந்த முயற்சியில் எனக்கு நல்லதா கெட்டதா என்று தெரியாது, அந்த நாள் வரும்பொழுது தான் தெரியும். சூதாட்டம் கூடாது. இந்த சூதாட்டம் உங்களை தெருவுக்கு கொண்டு வந்துவிடும். முயற்சி என்பது சூதாட்டம் என்பது உண்மையானால், முயற்சி திருவினையாக்காது, தெருவினையாக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கையும் பொறுமையும் முக்கியம். மனிதர்கள் கூறுவார்கள், முயற்சி திருவினையாக்கும் என்று. முயற்சி திருவினையாக்கும், சூதாட்டம் உங்களை தெருவுக்கு கொண்டு வரும் என்று அறிந்து கொள்ளுங்கள். பெரும்பாலான மனிதர்களுடைய வீண் கொட்டுக்களை கேட்டுக்கொண்டு நாமும் அந்த மாயையான அலங்காரமான வார்த்தைகளை சிக்கிக்கொண்டு, இதுவும் உண்மைதானோ, நாமும் அவ்வாறே பேசிய வேண்டும், அவிதமாக ஏற்றுக்கொள்வோம் என்று உங்களுடைய முயற்சி தெய்வமாக தன்னையே எண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் எனக்கு முடியும், முயற்சி செய்தால் தெய்வத்தால் முடியாமல் போனால் கூட என் முயற்சி அதை விட பெருசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதுதானே கற்பிக்கப்பட்டுக்கிறோம். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதை விட நாம் உயர்ந்தவர்களாச்சு. முயற்சி சூதாட்டம் கூலி தரும். உங்களுக்கு ரொம்ப தவறான ஒரு கற்பனையை நாம் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டு மிக பெரும் வழிகேட்டிலாகிவிட்டோம். முயற்சி கூடாது. வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கும் பொழுது வேண்டித்தான் வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். முயற்சி என்பது இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஒரு காலம் அந்த முயற்சி கூடாது. நான் சூதாடுபவன் இல்லை. ஆனால் இறைவனை நம்பும்பொழுது நிச்சயமாக சத்தியமாக ஒன்றே ஒன்றுதான், அழகானதும் நன்மையானதும் சிறப்பானதும் எனக்கு தேவை என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய இறைவன்
உங்களுடைய உள்ளத்தின் சாட்சியமாக அவனுடைய கவனம் அனைத்தும் அங்கு அமைந்திருக்கின்றது. உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் அமைந்திருக்கின்றான். அவனுடைய அவ்வளவு கவனமும் உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு சின்ன அசைவையும் தனக்கு எதிராக உள்ளதை தனக்கு சாதகமாக பணிந்து கீழ்ப்படியக்கூடிய அந்த உள்ளத்தையும் பார்க்கின்றான். இதன் அடிப்படையில் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது மனதின் கவலையும் மனதின் அமைதியும் சமாதானமும். யாரொருவர் இப்பொழுது மனம் சமாதானம் அடைந்திருக்கின்றாரோ அமைதி அடைந்திருக்கின்றாரோ இதற்குரிய கூலி நிச்சயமாக உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த உருவாக்கம் என்பது என்ன? நான் இங்கு படைக்கப்பட்டிருக்கின்றேன். எங்கிருந்து படைக்கப்பட்டேன்? ஒரு கருவிலிருந்து. அந்த கரு எங்கிருந்து உருவானது? மறைவிலிருந்து. மறைவு என்றால் என்ன? எனக்கு தெரியாது. நான் படைக்கப்பட்ட விதம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன். அது சத்தியம். ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து, என் அறிவு அறியாத அந்த சூழலிலிருந்து நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன். இனி என் அறிவை கொண்டு நான் இவ்விதமாக வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணுவது என்பது மனசாட்சியத்திற்கு விரோதமானது. தெளிவாக நான் ஒரு முட்டாப்பய மடைய அறிவு கட்டணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும், எந்த அறிவும் இல்லாத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் நாளைக்கு வாழ்வேன். இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்திலேருந்து கொஞ்சம் விடுதலை அடைந்து பாரு. முடியாது. நாளைக்குள்ள கஷ்டத்தை நான் விடுதலை அடைஞ்சிடுவேன். இன்னைக்கு யாராவது ஒருத்தருடைய கஷ்டத்தை கொஞ்சம் நீக்கி காட்ட பார்க்கலாம். முடியாது. நான் நாளைக்கு வாழ்ந்துடுவேன். என்ன குறை நமக்கு இறைவன் வைத்திருக்கின்றான்? நமக்கு உள்ளும் வெளிப்புறமாகவும் பகிரங்கமான அத்தாட்சிகளை இறைவன் ஒருவனை தவிர உங்களுக்கு பாதுகாப்பானும் இல்லை, உதவியாளனும் இல்லை, உங்களுக்கு உணவளிப்பவனும் இல்லை, உங்களை சுகப்படுத்தவனும் இல்லை, உங்களுக்கு அமைதியளிப்பவனும் இல்லை, உங்களுக்கு தூக்கத்தை தருபவனும் இல்லை, உங்களுக்கு வாழ்க்கையை கற்பித்தவன் உயிரளித்தவன் அவனைத் தவிர யாரும் இல்லை என்று இருக்கும் பொழுது எப்படி நாம் இந்த மனிதர்களை நம்பி சீரழிந்து கொண்டிருக்கின்றோம்? மனிதனை நம்புவதை போன்று ஒரு கேடு, துன்பத்திற்கு மேல் துன்பமும் அடுக்கடுக்கான வேதனைகளும் சோதனைகளும் உங்களுக்கு உண்டு என்பதற்கான கேடு வேறு எதுவுமாக இருக்க முடியாது. இறைவன் ஒருவனை மட்டும் அங்கு மேற்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் யார்? எந்த வானங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றனவோ, பூமி படைக்கப்பட்டிருக்கிறனோ, அது எங்கிருந்து படைக்கப்பட்டது என்று கேட்டால் தெரியாது. ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாது. எல்லாம் தெரியும் எனக்கு. நீங்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், மண்ணாங்கட்டியாக படைக்கப்பட்டவர்கள். பிறகு இறைவன் தன்னுடைய அனுமதியை கொண்டு உங்களுடைய மனதில் தன்னுடைய ஆற்றலை உருவாக்கினான். மனம் என்ற அந்த ஆற்றலை உருவாக்கினான். அதில் நம்பிக்கையையும் போதித்தான். நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் போதித்தான். தீமையை மறந்துவிடுங்கள், திரும்பியும் பார்க்க வேண்டாம், கவனத்தை திருப்ப வேண்டாம். என்னுடைய வாக்கு சத்தியமானது. நான் இல்லாததிலிருந்து உங்களுக்கு உயிரூட்டம் அளித்தேன். ஒரு பொருளும் இல்லாத நிலையிலிருந்து உங்களை நான் படைத்தேன். இந்த அகிலங்களையும் எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையிலிருந்து நான் படைத்தேன். இங்கும் நீங்கள் வழி அறியவில்லை. எனக்கு ஒரு நன்மை நிகழுமா என்று வழி அறியவில்லை. அந்த ஒன்றும் இல்லாத நீங்கள் அறியாத நிலையிலிருந்து, அறியாத படத்திலிருந்து நான் உங்களுக்காக உருவாக்குவேன். நீங்கள் படைக்கப்பட்ட விதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் இதனை நம்புவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? இறைவனுடைய கேள்வி. இவ்வளவும் உங்களுடைய இறைவன் உங்களுடைய இதயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் புறக்கணித்தவர்களாக இருக்கின்றோம். பெருமை எனக்கு எல்லாம் தெரியும் என்று. யாரெல்லாம் நான் இந்த அறிவுள்ள சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றோமோ அவ்வளவு பேருக்கும் கேடுதான். இறைவன் இல்லை அங்கு உங்களுக்கு சோதனையாக. இறுதியில் இறைவனை அடைப்பீர்கள். அன்று உங்களை மற்ற மனித சமுதாயத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக ஆக்கப் போகின்றான். மருத்துவம் செத்துவிட்டது. அட்வான்ஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ் இஸ் பின் டெட். அது உயிரை கொடுக்காது, உயிரை பாதிக்கும், உயிரை அடிக்கும். மனதுக்கு உத்தரவாதத்தை கொடுக்காது, மனதை ஏற்கனவே அடித்துவிடும். நீ இந்த நோயால் இந்த காலத்தில் இவ்விதமாக இப்படித்தான் சாவாய் என்று எல்லா கெட்ட வார்த்தைகளும் துர்ச்சகனங்களும் உங்களுக்காக உங்கள் மீது போர்த்தப்படும். அதில் நீங்கள் குளிர்காய்ந்து கொண்டிருப்பீர்கள். இறுதியில் இறைவனுடைய நேரம் வருகின்றது. எதனை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கொண்டிருந்தீர்களோ அது நடக்கும். எதனை நீங்கள் உங்களுக்கு உள்ளத்தில் கொண்டு நம்பினீர்களோ அது உண்டு. இனி நீங்கள் விரும்பிய பாதையில் உங்களுடைய உடல் ஒட்டுமொத்தமாக அமையும். உங்களுடைய இலக்கு அதுதான். அதில்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க இருக்கின்றீர்கள். இன்று நீங்கள் உள்ளட்சம் கொள்ள வேண்டும். எந்த ஒரு எனக்கு எதிரான நன்மையை இறைவன் அறிவித்திருக்கு, அதற்கு எதிரான ஒரு தீமையான இறைவனுடைய வார்த்தைக்கு விரோதமான மனிதர்களுடைய அறிவை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இன்று நீங்கள் உறுதியாக நம்புங்கள். கேன்சர் இருக்குதா உங்களுக்கு? ஹெச்ஐவி இருக்குதா? பிளட் கேன்சரா? உங்களுடைய கிட்னி செத்து போச்சா? உங்களுடைய லிவர் செத்து போச்சா?
நீங்கள் ஜடமா இல்லை என் இறைவன் அவிதமாக கூறவில்லை அவன் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை கொண்டிருப்பவன் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைக்கக்கூடியவன் ஏற்றுக்கொண்டேன் அவனை உடமையாக ஏற்றுக்கொண்டேன் நிச்சயமாக யார் இதற்கு விரோதமாக பேசுகின்றார்களோ அவர்கள் சைத்தான்கள் தான் இறைவனுடைய பகிரங்கமான விரோதிகள் உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக்குங்கள் இவ்விதமாக இப்போ உங்களுடைய எண்ணம் பிறப்பை பற்றிய சில செய்தி குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதனால் நாங்கள் தான் அந்த காம்ப்ளிகேஷனை சரிப்படுத்துவோம் அதில் ஒரு காம்ப்ளிகேஷன் சொன்னால் குழந்தைக்கு கழுத்தில் வந்து அந்த தொப்புள் கொடி சுற்றிக்கிறோம் அது குழந்தையை சாகடித்துவிடும் எனவே உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் உடனே அதை நாங்கள் எடுத்து சுற்றி எடுத்துடுவோம் டாக்டர் ஞானமூர்த்தி இருக்காங்க அவங்க அவங்களுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்குறாங்க அந்த குழந்தைக்கு எந்த விதமான வலியும் இல்லாமல் வெளியில் வர்றதும் உள்ளே போகிறதும் பிரசவம் வேதனை இல்லை பிரசவ உணர்வு வேதனை கிடையாது முக்கக்கூடாது பிரசவ சமயத்தில் முக்கக்கூடாது முக்கும்பொழுது இருகல் அடையும் மோஷன் சாதாரணமாக போனால் நல்லது முக்கி போனால் மலக்குடல் தான் வெளியே வரும் மோஷன் வராது அவிதமாகவே பிரசவமும் தானாக நிகழ வேண்டும் முக்கும் பொழுது கர்ப்பப்பை தான் வெளியே வரும் தேவையில் குழந்தை வெளியே வராது இறுக்கமும் அடையும் முக்க வேண்டும் என்பது காட்டு மிராண்டிகளுடைய மருத்துவம் ஆங்கில மருத்துவம் முக்கித்தள்ளணும் என்பது வலி வந்ததுக்கப்புறமா குழந்தை பிறந்தும் ஆகணும் இல்லை குழந்தை பிறக்கும்போது வலி இருக்காது அதற்கு முன்பாக லேசான வலி வரும் வலி இருக்கும்பொழுதெல்லாம் குழந்தை இன்னும் பிறக்க ஆரம்பிக்கவில்லை அமைதியடையுங்கள் அந்த வலி போய்விடும் உங்களை அறியாமலேயே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டிருக்கும் இது பிரசவம் வலிக்கும் பொழுது முக்குன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இறுக்கம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ளேயே தள்ளப்பட்டுவிடும் இந்த காட்டு மிராண்டிகள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த தாயை படுக்க வைத்துவிட்டு தன்னுடைய முடங்கையை வைத்து அமுக்குவார்கள் குழந்தை வெளியே வரணும் அந்த கர்ப்பை வெடிச்சாலும் வெடிச்சிடும் காட்டு மிராண்டிகளுடைய வழி அட்வான்ஸ் சயின்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் ஆப்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி டாக்டர்ஸ் இன் ஆப்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி டிஓஜின்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கிறதுக்காக டிஜிஓன்னு சொல்கிறது அந்த குழந்தை வலி என்ற ஒரு உணர்வு வரும்பொழுது பிரசவிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை டாக்டர் அறிந்திருக்கிறார் அவர்களுடைய மனைவியும் அறிந்திருக்கிறார்கள் எனவே கவலையும் இல்லை பயமும் இல்லை இன்னும் நேரம் நிறைய இருக்கிறது தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பணிக்குடம்பம் உடைந்துவிட்டது காட்டு மிராண்டி வைத்தியம் சொல்லும் பணிக்குடம் உடைந்துவிட்டால் 10-15 நிமிடங்களுக்கு முன்புள்ளாக அந்த குழந்தையை பிறக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இன்ஃபெக்ஷன் தொற்றிக்கொண்டு அது மூளைக்கு ஏறி ஜன்னி கண்டு இறந்து விடுவார்கள் என்று நம்பிவிட்டால் அது உண்டு நான் நம்பவில்லை காட்டு மிராண்டிகள் என்று தெரிந்துவிட்டது அறிவில்லாதவர்கள் என்று தெரிந்துவிட்டது இவர்களுடைய பேச்சு எனக்கு கூடாது அவர்களுடைய எண்ணமும் கூடாது முற்றிலுமாக அடித்து துளைத்தாகிவிட்டது இனி இறை ஒன்றுதான் இங்கு இருக்கின்றது சுகமான பிரசவம் வேண்டும் எது வேணும் உங்களுக்கு சுகமான பிரசவமா அல்லது காட்டு மிராண்டி வைத்தியமா எது வேண்டும் ஒரு நர்ஸே மேலே உட்காந்துடும் வைத்திய மேலே குழந்தை வெளியே வந்துடும் நினச்சிக்கிட்டு தாயும் செத்துப்போவோம் குழந்தையும் செத்துப்போவோம் பிறகு இருதய ஓட்டம் சரியில்லை உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த குழந்தை ஒரு நாள் பிறகுதான் வெளியே வர ஆரம்பிக்கிறது பணிக்குடம் உடைந்து வெளியே வந்த பிறகு கழுத்தில் அந்த தொப்புள் கொடி சுற்றிக்கிட்டு இருக்குது தெளிவு அழகான முறையில் எந்த கஷ்டமும் கிடையாது அதை எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி அந்த குழந்தை நல்லா இருக்குது படைப்பாளன் இறைவன் உயிரளிப்பவன் இறைவன் ஒன்றும் இல்லாததிலிருந்து உங்களை படைத்தான் உங்களுடைய அறிவை கொண்டு என்னுடைய ஆற்றலை நீங்கள் மிகைத்துவிட எண்ணாதீர்கள் நிச்சயமாக கடுமையான சோதனை இத்தனைக்கும் முதல் குழந்தைக்கு ஆப்ரேஷன் சிசேரியன் ஆப்ரேஷன் அதன் காரணமாகவும் அடுத்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் செய்ய வேண்டும் சுகப்பிரசவம் கூடாது வயிறு விடுத்துவிடும்
எவ்வளவு அறிவற்றவர்கள் டாக்டர்கள் என்பதற்கு உதாரணம் இது. நீங்கள் டிஓஜியை விட சிறந்தவர்கள் என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய உள்ளம் ஏற்கும். கையில் ஒரு வெட்டுக்காயம், சரியா? இது ஆறிட்டு வருது. இந்த வெட்டுக்காயத்தை விரித்த அந்த காயம் பிளவுபடுமா, அல்லது அதை சுருக்கி பிடிச்ச அந்த ஆப்ரேஷன் தழும்பு விடுபடுமா? வெட்டுக்காயம் ஆறிவிட்டது, இப்போ அதை விரித்தா அந்த காயம் திரும்பவும் பிளவுபட்டு நிற்குமா, அல்லது அதை சேர்த்து இணைக்கும் போது அந்த காயம் விடுபடுமா, அல்லது அந்த காயத்துக்கு ஒன்று ஸ்ட்ரென்த்தா? விரிக்கணுமா சுருக்கணுமா? ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சுருக்கணும். ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையின் மீது அந்த வெட்டுக்காயம் தடும்பாக அமைஞ்சிருக்குது. 10 மாதமும் விரிவடையுது. இப்போ வெடிக்கணுமா வெடிக்கூடாதா? முழு வளர்ச்சிக்காக அது பெருசாகுது. இப்போ இந்த சமயத்தில் அந்த கர்ப்பப்பையானது மீண்டும் பிளந்து பிரச்சனை ஏற்படுத்திருக்கணுமா? இல்லையா, ஏற்படுத்தவில்லை. அதற்கு ஆற்றலை கொடுத்தது யார்? பிறகு பிரசவத்தின் போது அது சுருங்க ஆரம்பிக்கும். இவ்வளவு விரிவடையும் பொழுது பிளவுபடாத அந்த கர்ப்பப்பை சுருங்கும் பொழுதா பிளவுபடும்? கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் இருக்குதா? அறிவன் ஒன் இருக்குதா கேட்டால் சுத்தமாக இல்லை. இவர்களை நீங்கள் உங்களுடைய தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டீர்கள். கேடு, பகிரங்கமான வழிகேடு. நல்லறிவு கொடுத்திருந்தும் என்ன கேடு, அதை உபயோகப்படுத்தவில்லை. நான் கூறினேன் சுகப்பிரசவம் அமைய வேண்டும் என்று, அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக இல்லை, உங்களுடைய கர்ப்பப்பை வெடித்துவிடும் என்று. விரியும் போது வெடிக்குமா சுருங்கும் போது வெடிக்குமா? எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? கொடுத்த நல்லறிவை தொலைத்தீர்கள். என்னை நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுக்கு மேலாக நான் ஆக்கியிருப்பேன். ஒவ்வொரு வீட்டிலும் பிரசவம் நிகழ வேண்டும். இது சாதாரண விஷயம். அவங்க வேலை அது, அவங்க பார்த்துப்பாங்க. யார் பிரசவிக்கிறாங்களோ அவங்க வேலை அவங்க பார்த்துப்பாங்க. ஒருத்தன் கூட தேவை கிடையாதுங்க. மிக கெட்ட வழிமுறையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். உருவ வழிபாட்டின் காரணமாக மனிதர்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பேச்சுக்களை நம்பியதன் காரணமாக இறைவனுடைய ஒரே சத்தியமான வார்த்தையை நீங்கள் தவறிவிட்டீர்கள். நல்லறிவும் கெட்டது. உதாரணம் கொடுத்தேன், நல்லறிவுக்கு உதாரணம் கொடுத்தேன். கர்ப்பப்பை விரியும் பொழுது அந்த தடும்புகள் விடுபட்டு மோசமாகுமா? அது சுருங்க ஆரம்பிக்கும் போது அதற்கு உறுதி கிடைக்குமா என்று கேட்டால், சுருங்க ஆரம்பிக்கும் போது அதற்கு உறுதி கிடைக்கும். டாக்டர்கள் அறிவுள்ளவர்களா அறிவில்லாதவர்களா? கத்தி எடுத்துறாங்க இல்லையா? இப்போ புத்தி கிட்ட வந்தேன் கத்தி எடுப்பான், தெரிஞ்சது தானே? அதுவும் நல்லறிவு இல்லாதன் காரணமாக சீராக அழகாக நடக்க வேண்டிய ஒரு பிரசவத்தை புத்தி கேட்டு கத்தி எடுத்தது தானே சர்ஜனுங்கிறது? எப்படி நாம் நம்முடைய அறிவை தொலைத்தோம்? எண்ணம் கொள்ளுங்கள், உள்ளட்சம் கொள்ளுங்கள். நல்லறிவு தவறிவிட்டது. ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, வீட்டில் தான் குழந்தை பிறக்கணும். அது அவங்க சொந்த விஷயம். பெற்றுக்கிட்டு வெளியே வரணுமே தவிர ஒரு உதவியும் கிடையாது யாருக்கும். அது நிகழ வேண்டியது, நிகழ்ந்தே தீரும். முக்காமல் இருந்தால் போதும், தன்னால் வெளியே வரும். பாத்ரூமில் போய் குழந்தை பெற்று வந்தவங்க பற்றி கேட்டது கிடையாது. மோஷனுக்காக போனவங்க குழந்தைகள் வந்தாங்க. அவ்வளோ சுலபமானது மோஷன் போகிறது. எவ்வளோ ஒரு அது வெளியேறும்போது ஒரு அழகான உணர்வோ, அந்த மாதிரி உணர்வு பிரசவம் ஏற்படும் பொழுது இந்த அழகான உணர்வுக்காக வேண்டி இன்னும் 10-15 குழந்தைகளோடு பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய உணர்வு இறைவன் புறத்திலிருந்து நிகழ்மானால், அந்த ஒரு உணர்வுக்காக வேண்டி இன்னும் 12 குழந்தைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த ஆசை ஏற்படும். ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பும் உள்ள அந்த கர்ப்பத்தை உருவாகும் பொழுது அந்த தாய்க்கு புது உயிரோட்டத்தை கொடுக்கிறது. அந்த உருவாகக்கூடிய அந்த சிசுவிலிருந்து புதிய உயிர், புதிய இறை ஆற்றல், அது அந்த தாய்க்கு 10 மடங்கு 100 மடங்கு சக்தியை கொடுக்கின்றது. இது வேண்டும் என்பதற்காக அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் ஒவ்வொருவரும். ஆனால் இன்றைக்கி வந்து இது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. முதல் பிரசவம் அது மறுபிறவி. மூதேவிங்களை நம்பி ஏன் இப்படி கேட்டோம் தெரியல? சீதேவித்தனமான வாழ்க்கையை விட்டுட்டு என்ன கேடு ஏற்பட்டது? குழந்தையை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கிறது? அவன்தானே முழுமையாக வளர்த்து இறக்கி கொண்டு வருகின்றான்.
இத்தனை நாளில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதாவது அந்த 9 மாசத்துக்கு அப்புறமா ஒரு வாரம் கூட்டி இத்தனை நாள்ல நான் குழந்தை பெத்து பண்ணி இதுக்குள்ள குழந்தை பெற்றே ஆகணும். இந்த விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 9 மாசத்துல குழந்தை பிறக்கணும்னு அவசியமே இல்லை. 10 மாசமும் ஆகட்டும், 11 மாசமும் ஆகட்டும், அது முழுமையடைந்த பிறகுதான் வெளிவரும். அதுவரையில் பொறுமையாக இருங்கள். குழந்தையுடைய படைப்பு உங்களிடம் இல்லை. 7 மாசத்துல பிறந்தா அது குறைப்பிரசவம் சொல்றீங்கல்ல, 7 மாசத்துல பிறந்துட்டு 9 மாசம் இல்லை, 7 மாசத்துல பிறந்ததுன்னா குறைப்பிரசவம் சொல்றீங்க இல்லையா. 11 மாசத்துல பிறந்தா அது நிறைப்பிரசவம் தானே, அதையும் விளங்க மாட்டேங்குது. மனிதர்களுடைய கெட்ட அறிவை நம்பாதீர்கள். மனிதர்களுடைய புத்தகங்கள் அவ்வளவும் உங்களை புடுப்பூச்சிகளாக மாற்றிவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாஸ்தியாக புத்தகம் படிச்சா புத்தக புடுந்தான் சொல்லுவாங்க, மேதம் சொல்லுவாங்களா. எவ்வளவு புத்தகம் படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் புடுப்பூச்சிகளுக்கு நேராக ஆகிவிடுவோம், சத்தியத்தை மறந்து விடுவோம். பெருமை கொண்ட மனிதர்கள் எதிர்விட்டு சென்று விட்டார்கள். பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற காரணமாக, ஒரு டாக்குமெண்ட் இருக்கிற காரணமாக ஐ எம் டோட்டலி பிலீவிங் இன் இட் சொல்றது ரொம்ப தப்பு. எவ்வளவு படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு உள்ளத்தினுடைய சாட்சியத்தையும் உள்ளத்தினுடைய மகத்தான மாபெரும் இறை ஆற்றல் மிக்க அந்த ஞானங்களையும் நாம் இழந்து விடுவோம். ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஞானங்களுக்கு விரோதமானது. ஒரு வார்த்தை கூறுங்கள் பார்க்கலாம், உங்களுடைய புத்தகத்திலிருந்து இந்த ஞானங்களுக்கு சமமாக கிடையாது. ஆனால் சொல்லிக் கொடுக்கும்பொழுது சத்தியம்தானே என்று இருக்கிறது, உண்மைதானே. நிச்சயமாக இது உங்கள் இறைவனை மறந்துள்ள உண்மைதான். ஏனென்றால் அந்த இருதயத்திற்கு இது சமாதானமாக இருக்கின்றது, அந்த இதயத்தின் சாட்சியம் இங்கே அமைந்திருக்கின்றது, ஒவ்வொரு சத்தியம் அமைந்திருக்கின்றது. ஆம், இது சரி, டாக்டர்கள் செய்வது தவறு என்பதை. ஒரு நோயை குணமாக்க முடியுமா அவர்களுக்கு என்று கேட்டால், நாங்கள் ஸ்மால் பாக்ஸ் நோயை குணமாக்கிவிட்டோம் என்று கூறுவார்கள், இல்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று கூறுவார்கள். ஸ்மால் பாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய அம்மை, அதையே குணமாக்கிட்ட சின்ன அம்மையை குணமாக்க முடியல, அதே வியாதி. பெரிய அம்மையை குணமாக்கிவிட்டேன் என்று கூறும் பொழுது அடுத்த கேள்வி, சின்ன அம்மையை குணமாக்க முடியல, உன்னால இதையே குணமாக்க முடியலையே, அதை குணமாக்கிறேன்னு சொல்ல தப்புதான். தன்னால் இன்றைக்கு தன்னால் அடைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு காலத்துணை உண்டு, ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு காலத்துணை உண்டு. அது அடியும், உங்களை விட்டு நீக்கப்பட்டு விட்டது. ஏன் உங்களால் குணமாக்க முடியவில்லை? சின்ன அம்மையை பெரிய அம்மையை குணமாக்கிட்டு சொல்கிறீங்களே, அது குணமாக்க முடியாது. பிறகு எப்படி பெரிய அம்மையை குணமாக்க முடியும்? சாதாரண அறிவு, பொய் குறுபனை விட்டு நான் விலகிக் கொள்கின்றேன் என்று தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொண்டு தெரியக்கூடிய இந்த அகம்பாவம் கொண்ட மனிதர்களை விட்டு நான் விலகிக் கொள்கின்றேன் என்பதற்கு இது போதுமான சாட்சியமாக இருக்க வேண்டும். சத்தியம் கிளம்பி நிலைபெற வேண்டும். இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வழிகாட்டுதலிலும் இறைவனுக்கு அஞ்ச வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் சத்தியத்திற்கு புறம்பான வழிகாட்டுதல். எந்த ஒரு நன்மைக்காகவும் மனிதர்களிடம் செல்லக்கூடாது, எந்த ஒரு தீமைக்காகவும் அவர்களிடம் மட்டுமே நீங்கள் செல்லுங்கள். இறைவனிடம் திரும்பாதீர்கள். இறைவனிடம் நன்மைகள் மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான் நினைத்திருக்கும். இறைவன் பக்கம் திரும்புங்கள். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் உங்களுடைய இறைவன். அந்த பூமியையும் வானத்தையும் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைத்தான், உங்களையும் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைத்தான், இந்த பூமியின் மீது அமைத்தான். வானங்கள் இந்த பூமிக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. வானங்களின் இறைவன் பூமிக்கும் இறைவன். ஏழேழு ஜென்மங்கள் என்று கூறுவீர்கள், ஏழேழு உலகங்கள் என்று கூறுவீர்கள். ஒரு உலகத்திற்கு ஒரு வானம், ஏழு வானங்கள் இருக்கின்றது, ஏழேழு உலகங்களும் இருக்கின்றது. இந்த ஏழேழு உலகங்களிலிருந்துள்ள சக்தி சாரல் தான் ஒரு காற்றாகவும் பின்னர் அது தண்ணீராகவும் மாறுகின்றது. அந்த ஏழு உலகங்களையும் அந்த தண்ணீரில் ஒளிக்கீட்டை பாய்ச்சும் பொழுது, சூரிய ஒளிக்கீட்டை பாய்ச்சும் பொழுது அது ஏழு வண்ணங்களாக மாறுகின்றது. கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஊதா வண்ணம் தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த மேகம். ஏழு வானங்களும் இருக்கின்றன, ஏழு உலகங்களும் இருக்கின்றன. அவற்றிலிருந்து உங்களுக்காக ஒரு எண்ணம் இறக்கப்படுகின்றது, அதுவும் சோ மச் கலர்ஃபுல் இட் இஸ், அவ்வளவு வண்ணங்கள் மிகுந்த வண்ணமயமான வாழ்க்கைக்காக உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம், மனிதனுடைய அறிவை கொண்டு பூமியின் அடிப்படையை ஒட்டியே மேய்ந்து கொண்டிருந்த அந்த அறிவு. இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, இங்கே ஒரு படம் இருக்குது, இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், இங்கே ஒரு பதகுழி இருக்குது, இங்கே இந்த கல் இருக்குது, அங்கே அந்த தண்ணி இருக்குது, இவ்வளவுதான். பார்க்கக்கூடிய பொருள்களிலிருந்து சிலவற்றை அறிந்து வைத்துக் கொண்டு ஏழு வானங்களை நான் மிஞ்சிவிட்டேன் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்களை நீங்கள் நம்புகிறானால் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அனைவருக்கும் இறைவன் ஒருவன் தான். பூமியில் உள்ள இறைவன்களை மட்டுமே நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டிருந்திருக்கிறீர்கள். வானங்கள், அதிலிருந்து பூமி அறந்து கொண்டிருக்கின்றது, அதன் மீது நீங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மிகச்சிறந்த படைப்பாக படைப்பினங்களிலேயே. எனவே இந்த அகிலங்கள் அனைத்துமே உங்களுடைய காலடிக்கு சொந்தமானது.
உங்களுடைய கால் அடிக்கு சொந்தமானது, அது உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உங்களுடைய எண்ணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு எண்ணம் தான் அகிலங்கள் சுரண்டு வர வேண்டும் உங்களுக்காக வேண்டி, அதை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அந்த உள்ளத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தின் மீது சத்தியமாக உங்கள் இறைவன் ஆணையாக அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அறிமுகம் இல்லாதது. படைப்பாளன் தன் படைப்பை காப்பியடிப்பவன் இல்லை, படைப்பாளன் புதிதாக படைப்பவன். நீங்கள் அறிமுகம் இல்லாத ஒன்றை அவன் படைப்பவன் உங்களுக்காக அமைத்து விட்டான் உணர்வாக நீங்கள் சுகமாகுங்கள். இது புதிய படைப்பாக நீங்கள் உருவாக இருக்கின்றீர்கள் என்பதற்கான அறிகுறி. நான் படைப்பாளனை ஏற்றுக்கொண்டால் அந்த படைப்பாளன் ஏற்றுக்கொண்டதற்கான ஒரே அர்த்தம் உங்களை மீண்டும் படைப்பான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவன் ரிப்பேர் செய்கிறவன் இல்லை. இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ரிப்பேர் பண்ணு, இதை கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து திருப்பி தச்சு விடு, இது அவனுடைய வேலை இல்லை. புதிதாக படைப்பவன், புதிய உயிரோட்டத்தை கொண்டிருப்பவன். எனவே நான் குணமாகும் பொழுது புதிய படைப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். என் காலம் முழுமையும் நான் என்னுடைய இறைவனுக்கு விரோதமாக நடக்க மாட்டேன். அந்த வானங்களுக்கும் இறைவன், பூமிக்கும் இறைவன், இதை இரண்டும் சேர்த்தது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை அஞ்சிக்கொள்ளுங்கள். இங்கு இருப்பது ஏழேழு உலகங்களிலும் வாழ வைக்கக்கூடிய ஒரே இறைவன் உங்களையும் என்னையும் படைத்தானே, அந்த அல்லாஹ்வை உங்களுடைய எண்ணத்தில் கொள்ளுங்கள். அவனை மிஞ்சி, அந்த ஒரு வார்த்தையை மிஞ்சி கண்ணாலும் காண முடியாது, காதலும் கேட்க முடியாது, எந்த ஸ்பரிசங்களாலும் உணர முடியாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான அனுபவம் இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நம்புங்கள், அது சத்தியம். மறைவிலிருந்து உங்களுடைய ஞானங்களுக்கு அப்பால் உருவாக்கப்பட இருக்கின்றது. அந்த ஒரு எண்ணத்திற்கு விரோதமாக கொள்ளாதீர்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்கள் நிராகரிப்பவர்கள் அவ்வாறு இல்லை. நமக்கும் சக்தி கொடுத்திருக்கின்றான், நமக்கும் அறிவை கொடுத்திருக்கின்றான், நாம் அதன் மீது தான் நினைத்திருக்க வேண்டும். எதற்காக அறிவை கொடுத்தான் என்று கேட்பார்கள். இறைவன் தான் உங்களுக்கு மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்று அறிவை கொடுத்திருந்தால், நான் மருத்துவரிடம் சென்று அங்கே நான் பிழைச்சிருக்கணுமா சாகணுமா? செத்த இறைவன் தப்பாக வழிகாட்டான் அர்த்தம். அப்போ இறைவனை நம்பக்கூடாதுன்னு அர்த்தமாயிருமே கிடைச்சல, உன்னெல்லாம் நம்பிங்க வந்து தப்புன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சாதாரண அடுத்த கேள்விக்கு பதில் கிடையாது, ஆனால் கேட்குற கேள்வி பிரமாதமான கேள்வியாக கேட்டுவிட்டோம் என்று அவர்கள் நினைக்கொண்டிருப்பார்கள். கடவுள் தானே உங்களுக்கு அறிவையும் கொடுத்தாரு, அந்த அறிவை உபயோகப்படுத்த வேண்டாமா? இதுவரைக்கும் உபயோகப்படுத்தி பார்த்தாச்சு, அந்த அறிவை கொண்டு தான் இந்த நோயெல்லாம் சம்பாதிச்சிருக்கீங்க. இந்த அறிவை கொண்டு கேடு உங்களுக்கு விளையும் என்பதை நீங்கள் அறிந்து அந்த அறிவை உபயோகப்படுத்தக்கூடாது, இறைவனுடைய ஞானங்களின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற அந்த உணர்வை கொடுப்பதற்காகத்தானே அந்த அறிவு கொடுக்கப்பட்டது. இந்த அறிவு கூடாது, இதனை நம்பக்கூடாது, இதை கொண்டு தான் நான் வாழ்ந்தேன், இந்த அறிவை கொண்டு தான் நான் இப்படி துன்பங்களில் இருக்கின்றேன், இந்த அறிவை கொண்டு இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை, டாக்டர்களிடம் சென்றேன், அவர்களிடம் மருந்து சாப்பிட்டாகிவிட்டது, நான் மோசமாகிக் கொண்டிருக்கின்றேன், கடவுளை என்னை அனுப்பி வைத்தார் என்றால் நான் கடவுளை நம்பி சென்ற போது அங்கு நான் சுகமாக இருக்க வேண்டும், அவ்வாறல்ல. அப்படியானால் நான் வழிகெடுக்கப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக கடவுள் தன் பக்கம் திரும்ப என்று கூறுவாரா? எனக்கு மேலே சக்தி டாக்டருக்கு இருக்குது, நான் அங்கே போன்னு சொல்வாரா? நிச்சயமாக தன்னிடம் திரும்ப செய்வார். இறைவனுடைய வாக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றும் உங்களை உள்ளத்தில் இருப்பது உங்களால் நிறைவேற்ற முடியாது. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து, நீங்கள் அறியாத புலத்திலிருந்து அவன் உங்களுக்காக உருவாக்கியிருக்கின்றான். நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த எண்ணம் கொள்ளுங்கள், உறுதி கொள்ளுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். யாருக்கும் எந்த வியாதியும் கிடையாது, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எந்த நோயும் கிடையாது, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கிறது. ஷைத்தான்களே நம்பாதீர்கள், உள்ளட்சம் கொள்ளுங்கள். நோய் இருக்கிறது என்று கூறக்கூடிய ஷைத்தான்களே நம்பாதீர்கள், நோய் கிடையாது. அப்படி நோய் இருக்கிறது என்று கூறினால் சுகமாக்கக்கூடிய தகுதி இருக்க வேண்டும். அருகதை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அருகதை இல்லை. யார் நோய் இருக்கிறது என்று கூறினானோ அவனுக்கு அருகதை இல்லை அதை சுகமாக்குவதற்கு. எழுதி கேளுங்கள், சுகமாக்குவியா என்று இல்லை, எழுத மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நயவஞ்சகர்கள், துரோகிகள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இறைவனுக்கு நிகராக தன்னை யார் ஆக்கிக் கொண்டார்களோ, தானும் படைப்பவன் தான், தானும் உயிரளிப்பவன் தான், தானும் பிரசவிப்பவன் தான், தானும் உணவளிப்பவன் தான், தானும் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் தான், தானும் உங்களுக்கு ஆறுதலும் அமைதியும் சாந்தமும் சமாதானமும் அளிப்பவன் தான் என்று எவனேனும் கூறினால் அவனை ஷைத்தான் என்றே நான் கூற வேண்டும். நிச்சயமாக இறைவனிடமிருந்து இல்லாமல் எந்த நன்மையும் இல்லை, சாந்தியும் சமாதானமும் இறைவனை அதிகமாக நினைவுகூறுவதற்கு மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த உள்ளத்தில் இறைவனுடைய ஆறுதலும் இரண்டு ஆசீர்வாதமும் இருக்கிறது, எப்பொழுதும் எந்த துன்பமும் வேண்டாம் என்று எண்ணம் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், பொறுமை மேற்கொள்ளுங்கள். பொறுமையை கொடியிறவனே என்று கேளுங்கள். மனிதர்களுக்கு கீழ்ப்படியாதீர்கள், ஒவ்வொரு மனிதனும் பெருமை கொண்டவனாக இருக்கின்றான். இறைவனுடைய அறிவிப்பை நிராகரிப்பவனாக இருக்கின்றான். பின்னர் நான் இறைவனை நம்புகின்றேன் என்று கூறுகின்றான். இறைவன் தான் என்னை இந்த மனிதர்களிடம் அனுப்பினான், பிறகு இறைவன் துரோகம் செய்துவிட்டான். டாக்டர் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தார், சிறப்பாக பார்த்தார். டாக்டர் மீது குறை இல்லை, இறைவன் மீது குறை. அவன் நேரம் வந்துச்சு, என்ன செய்வார் டாக்டர், பாவம்.
இவ்விதமாக நாம் டாக்டர்களை கடவுளுக்கு மேலாக இறைவனுக்கு மேலாக அல்லாஹுக்கு மேலாக எடுத்துக்கொண்டோம். கேடு சூழ்ந்து கொண்டது நம்மை. இனியும் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. இறைவனுக்கு பதிலாக உணர்வில் அது மறைவானது. எண்ணம் கொள்ள முடியுமே தவிர அதனை பார்க்க முடியாது. சுகம் என்பதை உணர முடியுமே தவிர அதனை மருந்துகளாலும் மாத்திரைகளாலும் பார்க்கக்கூடிய வடிவங்களால் அடைய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். இருப்பினும் அந்த மருந்தை சாப்பிட்டு நான் சுகமடைவேன். சுகம் என்பது உணர்வு, மருந்து என்பது பார்க்கக்கூடிய பொருள். இந்த பார்க்கக்கூடிய பொருளானது எப்படி மறைமுகமான எந்த ஒரு இலக்கம் இல்லாமல் மறைவாக இருக்கக்கூடிய அந்த சுகத்தை அடைய முடியும். சுகம் என்பது உணர்வு, அது பொருள் அல்ல. தரங்கட்டிவிட்டோம், பாதை மாற்றப்பட்டு விட்டோம். அவ்வளவு பாதைகளிலும் அடைக்கழிக்கப்படுகின்றோம். உயர்வான பாதை ஒன்று இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வானங்களிலிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வண்ணமயமான செய்திகள் அவ்வளவும் யாராலும் படைக்கப்பட முடியாது. உருவாக்கப்படும் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து. எனவே உங்களுடைய உறுப்பு பாழாகிவிட்டது, அது உருவாக்கப்படும். படைப்பவன் என்பதன் நம்பிக்கை கொள்வீர்களானால் எந்த கஷ்டமும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு எனக்கு இது நிகழ்ந்துவிடும், அது நிகழ்ந்துவிடும் என்று உங்களுடைய மனதை அலைக்கழிக்க வேண்டாம். மனதை அமைதியாக்கிக் கொள்ளுங்கள். ஏன் இறைவனுடைய வாக்கு என்னுடைய காலம் சீரடைய வேண்டும், என்னுடைய நன்மைகள் பெருக வேண்டும், எனக்கு துன்பங்கள் நிகழக்கூடாது. இருக்கிறது அங்கு அவனுடைய வாக்கு, அது சத்திய வாக்கு. ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய அறிவை கொண்டு, மட்டமான அறிவை கொண்டு நீங்கள் அவிதமாக நடப்பதற்கு வழியில்லையே, எப்படி ஏன் என்று கேட்க வேண்டாம். என்ன வேண்டும் உங்களுக்கு, சுகம் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் வேண்டும், முடிந்துவிட்டது வேண்டுதல். அதற்கு பின்னர் உங்களுடைய மனதில் வேறு எண்ணம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய அறிவை கொண்டு மாற்றமான எண்ணங்களை கொள்ள வேண்டாம். மனிதர்களிடம் சென்று இதற்கு என்ன வழி என்று கேட்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவை கொண்டு அவர்கள் வாழ தகுதி இல்லாதவர்கள் என்பதை அறியும் பொருட்டே உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு. அந்த அறிவை கொண்டு நீங்கள் வாழ முடியாது என்பதை நீங்கள் தெளிவாகிக் கொள்ளும் பொருட்டே உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை கொண்டு நான் இறைவனை மிஞ்சிடுவேன் என்பதற்காக அல்ல. பணிவை மேற்கொள்ளுங்கள், அடக்கத்தை மேற்கொள்ளுங்கள், அடங்குங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை கொண்டு துள்ள வேண்டாம். பெரும் சோதனை, கடுமையான சோதனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை உபயோகிப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். என் பக்கம் திரும்புங்கள். நான் படைப்பாளன், நீங்கள் அல்ல. நீங்கள் ஏற்கனவே என்னை படைப்பை சிதைத்து விட்டீர்கள். நான் புதிதாக படைப்பவன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறும்பொழுது நாம் அடங்க வேண்டும். மனிதர்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய அறிவை கொண்டு இறைவனை நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள். பிறகு நான் இறைவனை நம்புகின்றேன் என்று கூறி நயவஞ்சகர்களாக ஆகிவிடுகின்றார்கள். உங்கள் உள்ளத்தில் இருப்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த மாற்றம் ஏற்படுகின்றது மனிதர்களின் காரணமாக, அவர்களின் கூக்குரலின் காரணமாக, அவர்களுடைய பலத்த பேச்சுக்களின் காரணமாக, அவர்களுடைய அறிவை உங்களுக்கு முன்பாக மிகைப்படுத்தி பேசுகின்றார்கள் பெருமையோடு. அந்த பெருமை கொண்ட மனிதர்கள் இறைவன் நேசிப்பதில்லை. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள், உள்ளட்சம் கொள்ளுங்கள். நன்மைக்கு விரோதமாக உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டுக்கூடிய ஒவ்வொரு நற்செய்தியும் புதிதாக மறைவிலிருந்து, எந்த ஒரு பொருளும் இல்லாதிலிருந்து படைக்கப்பட இருக்கின்றது. நம்புங்கள், இறைவன் படைப்பாளன் என்பது உண்மையானால். அத்தியாயம் 33:1 நபியே, நீர் கூறும், மனிதர்களுக்கு நீர் கூறுங்கள், அவர்களுடைய உள்ளத்தில் அகிலங்களின் இறைவன், வானங்கள் 7 உலகங்களுக்கும் இறைவன், பூமிக்கும் இறைவனாகிய அல்லாவிடமிருந்து ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அதை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளவுதான் தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு. இதற்கு மேல் வழிபாடு கிடையாது. இங்கு நிகழ வேண்டும் அவ்வளவும். என்னுடைய அறிவை அடக்கி இறைவனுடைய ஞானத்தை வளர்ந்து செய்கின்றேன். இது நான் இறைவனை பூஜிப்பதாகும், அவனுடைய கண்ணியத்தை மேன்மைப்படுத்துவதாகும். அதற்கு விரோதமாக முடியாது, நடக்காது என்று நீங்கள் துன்பப்படுவீர்களானால் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் எனக்கு விரோதமாக சம்பாதித்து அது நிகழ்ந்தே தீரும், அதில் மாற்றமில்லை. எதனை நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ, மனிதனுடைய அறிவை கொண்டு இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்று நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கேன். நான் படைப்பாளன், நான் உங்களுக்காக புதிய படைப்பாக புதிய உயிரோட்டத்தை படைப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நான் இறைவனை நம்புகின்றேன் என்று ஒளிப்படமாக நயவஞ்சகமாக கூறிக்கொண்டு உள்ளுக்குள் விரோதமாக மனிதனை நான் ஏற்றுக்கொண்டேன், அவனுடைய அறிவை நான் ஏற்றுக்கொண்டேன், இனி நான் சிறப்பாக வாழ்ந்துவிடுவேன் என்று மனிதனுடைய அறிவை நம்பும் பொழுது நான் உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன், மனிதனுடைய அறிவு என்பது என்னுடைய ஞானங்களுக்கு விரோதமானது, அந்த அறிவை நீங்கள் பின்பற்றக்கூடாது, நீங்கள் அடங்கி பணிவோடு நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டதான அந்த அறிவு என்பதை நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த அறிவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனிதனுடைய அறிவு இறைவனுடைய அறிவிப்புக்கு புறம்பானது. அல்லாஹ்வையே அஞ்சிக் கொள்ளுங்கள். வர வேண்டாம் என்று கூறுகின்றான். அந்த வர வேண்டாம் என்ற ஒன்றை நான் மறுத்துவிடக் கூடாதே என்று பயந்து கொள்ளுங்கள். ஆனால் அவனை மறந்து வரும் என்று நீங்கள் எண்ணும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு அனுபலமும் அநியாயம் செய்யவில்லை, நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றீர்கள் என்று உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கின்றான். அந்த நாள் வரும்பொழுது என்னை அடைக்காதீர்கள், நிச்சயமாக அது என்னை மறந்து இல்லை, உங்களுக்கு விதிக்கப்பட்ட நிறைவேறிய தீரும்.
ना सेवन मुद्दों पयतकाली उ मरणमें वो अंदर एदीर ना कुछ नंबिक मुझमी अंत उठी अड़प्यम मरण तीर वंदे तीर पिन्नर नरक वेदने अंजुकोल मनिधम अंजुंगल आशीर्वाद सत्यमान निराकरी डाक्टर नयवंज मनि डाक्टर नंबर इवे ध्वंसम से मनि उन्न इरव पगल इन अड़ेन पुरेन अंबा एव्वी मरवे नयवंज कीपड़े मनि पकम इन और विकाटको एंर वीपटा निश्चय नालय वाक संबंध ना अवतीप अलय वाक उन्े का नंबिकव सत्य तीन मीद कयवें अव अडियवें विमोचन उखान वाक मोक्षम उं मरवा इन मरमेल नरक वेदने अंजुकल उंगे समीपी उ मन और सरण से पाक अंजुकूम भयभक्ति इंटरवा उणी उड़े मुझमें तरपोदानवन इन उम्मीद उोय कुखान वाक सोड़ समाधान वार्ते समाधान डाक्टर वार्ते मीदी को अले कड़ी पक विंगल निश्चय ना उपावन ना उम्मीद पड़ते मीन उ नोये सुखते उन्वे निकल निश्चय इवन तन उमानवन निकर उमानवन इे मटा उपावे उदीवे अंजुकूल इवन पक सत्य नीले वाड़ी निश्चय इवन नेटकोन नाई पाकान।